வணக்கம். ஸ்ரீ அன்னைக்கலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வெளியிடுறோம். இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா உப்பு கட்டு. இந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா உருகி டையாக ஊற்றலாம், சிலையாகவும் ஊற்றலாம். இதில் கசிவுகள்லாம் எதுவும் வராது, அபிஷேகங்களும் பண்ணலாம். இது போன்ற அதிக நன்மைகள் தரக்கூடியது. இதன் கூட வந்து நம்ம ரசத்தை சேர்த்து அரைச்சி உருகணும்னா கண் விட்டு ஆடக்கூடியதாகவும் இந்த உப்பு கட்டு வந்து இருக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு நான் செய்து காட்டுறேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான மூலிகை தான். 25-25 கிராம் எடுத்துக்கணும், இப்போ வந்து உப்பு வந்து நம்ம இதில் அப்படியே போட்டுடலாம். ஏன்னா இது 75 கிராம் தான் இருந்தது, இன்னும் ஒரு 25 கிராம் உப்பு வந்து போட்டுக்கலாம். பாதரசம் 30 கிராம் இதிலே வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது அப்படியே எடுத்து நம்ம கறி நெருப்பில் வச்சு நல்லா உருகி எடுத்தோம்னா உப்பு உருகி கட்டி வரும். இதனுடைய எடையும் வந்து குறையாது, அதிகபட்சம் ஒரு 10 கிராம் அளவு வரைக்கும் குறையும், அவ்வளோதான். மற்றபடி அதனுடைய எடைகள் வந்து குறையாது. அதன் பிறகு நீங்கள் 10 முறையில் 100 முறை உருகினாலும் அதனுடைய எடை வந்து குறையாமல் அப்படியே இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம கறி நெருப்பு வச்சு உருகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நல்லா வந்து உருகிட்டு இருக்கு. இது
இதே மாதிரி வந்து ஒரு மூணு முறை பண்ணோம்னா நல்லா வந்து சிகப்பு கலரில் உருகி டையை வந்து ஊற்றிக்கலாம். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெண்மையாகவும் வரும். இதுவும் வந்து ஒரு உயர்ந்த வகையான ஒரு உப்பு கட்டு தான். அதில் உப்பு வந்து நல்லா உருகி ஊற்றிருக்கு. கிட்டத்தட்ட மூணு மணி நேரமாக வந்து உருகிட்டு இருக்கு. இப்போ வந்து இது நல்லா உருகிச்சு, மூசிலே விட்டுடலாம். ஏன்னா வந்து மூசிலே இருந்தால் தான் அதை வந்து நம்ம அப்படியே எடுத்து பவுடர் அரைச்சி மீண்டும் வந்து மூலிகை விட்டு உருகணும். அது மாதிரி அதனுடைய ரசமும் வந்து இதில் வந்து போகாமல் அப்படியே வந்து நமக்கு உப்போடு சேர்ந்துருக்கும். மூணு முறை மூலிகை சேர்த்து சேர்த்து நம்ம உருகி எடுத்ததுக்கப்புறம் டையாக ஊற்றிக்கலாம். இது வந்து உப்பு கட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நல்லா உருகி கட்டியிருக்கு. இப்போ இன்னும் அந்த எடுத்து நம்ம அந்த ரெண்டு மூலிகையை வந்து மீண்டும் அரைச்சி மூணு முறை பண்ணால் உருகி சிகப்பு நிறமாக மாறும். இப்போ ஒரு முறை தான் வந்து இது பண்ணியிருக்கேன். மீண்டும் இதில் வந்து நம்ம ரசத்தையும் சேர்த்து நம்ம வந்து இந்த உப்பு கட்டு வந்து பண்ணலாம். மூணு முறைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண் விட்டு ஆடக்கூடியதான் இந்த உப்பு கட்டு வந்து இருக்கும். இது வாதத்துக்கு வந்து நமக்கு பயன்படும். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.